வெங்கட்ராமன் என் பேர். மனைவி கிட்டமல்லுங்க. அதாவது நாங்கள் பொள்ளாச்சியில் இருக்கிறோம். நான் அரசாங்க ஆஸ்பத்திரிலேருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டுங்க. ரிட்டையர் ஆன பிற்பாடு லீவ் டைமில் வார்ட்டில் வரும்போது எங்கள் பொண்ணு பல்லடத்தில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது எங்கள் பேரன்லாம் இந்த மாதிரி ஜிம்முக்கு போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் பண்ணும்போது வாரத்துக்கு ஒரு நாள் அவங்க எங்களை வீட்டில் கூட்டிகிட்டு போவோம் ஜிம்முக்குங்க. ஜிம்மை கூப்பிட்டு எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாம் செய்யும் பாட்டி நீங்கள் ஒரு காலத்தில் நல்லா வெயிட்லாம் தூக்கும் பேரனால சொன்னதுனால எங்கள் வீட்டில் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு அங்கெல்லாம் வீட்டில் அவங்க மாஸ்டர் அங்கே சொல்லி கொடுத்தாருங்க, இதை தூக்கணும் இது பண்ணணுன்ட்டு. அப்புறம் இடையில தெரியும் கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷன் வரும்போது பாட்டி நீங்கள் இங்கேயே தூக்கிட்டு இருந்தால் எப்படி, ஃபங்க்ஷனில் வந்தால் தூக்குங்க, உங்களுக்கு ஒரு பேரும் போகணும் கிடைக்குன்னு சொன்னாங்க. சரி சொல்லப்போ கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கே ஃபங்க்ஷனில் வந்து அஞ்சாவது தான் செலெக்ஷன் ஆச்சுங்க. அஞ்சாவது தான் பாஸ் பண்ண தூக்கிட்டாங்க சொல்லிட்டு. அப்புறம் அதுலேருந்து கூடாத எங்கள் பேரங்கள்லாம் வீட்டில் எல்லாம் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அதை காடிக்கடி எடுப்பாங்க, பிடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அதுபோக என் சமத்துவத்துக்கு என்ன வேணுமோ, ஊட்டச்சத்து என்ன வேணுமோ அதெல்லாம் இந்த மாதிரி பாதாமி முந்திரி அதாவது திராட்சை இதெல்லாம் கொஞ்சம் சத்துள்ள ஆகாரமாக கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி கொடுத்துட்டு வர்றாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு தெளிவாக இருந்தால் இன்னும் வயிற்று தூக்கலாம், இன்னும் நல்லா பேரும் புகழும் கிடைக்கும் அப்படி எங்கள் சமத்துவத்தில் அட்வைஸ் பண்ணுங்க. அதுபடி செஞ்சுட்டு வர்றாங்க. சரி கிட்டமாக 82 வயசு. என் பேரம் வந்து வீட்டில் வெயிட்டு தூக்கம் என்ன தெரியுது எல்லாம் வாங்கி போட்டு வீட்டில் எடுத்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வெயிட்டு தூக்கி பார்க்கும்போது தூக்கி எடுத்து ஒரு பார்க்குறேன். எனக்கு ஒரு ஆர்வம், அதில் ஜெயிக்கணும், நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம். அப்புறம் இங்கே வந்து என் மகன் வீட்டு நான் சனி ஞாயிறு வந்தோம் பேரன் வந்தோம். அப்போ ஜிம்முக்கு என்னை கூட்டிகிட்டு போனேன். பேரன் கூட்டிகிட்டு அங்கே போடுறது இது இது சொல்லி கொடுத்தாரு, மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அவர் இந்த மாதிரி எடுத்து பாட்டி எப்படி எழுதணும் சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி வெயிட்டு எடுத்தேன். எடுத்து மாஸ்டருக்கு ஒரு ஒரு சந்தோஷம். அப்புறம் கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் வெயிட் எடுத்துருந்தேன். வெயிட் எடுத்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். சரி, ஆனால் என்ன மாதிரியே வந்து இதாக இருக்க நல்லா ஜெயிச்சு பண்ணிட்டு வீட்டுக்கு தகுதியுமே வந்து ஜெயிச்சு பார்க்கணும். நீங்கள் என்னென்ன மாதிரியான உணவு முறைகளை மேற்கொள்றீங்கம்மா? சந்தி காலையில் ராய்க்கூழு, கம்மங்கூழு, சத்துமரம் கஞ்சி, முருங்கீரை சூப்பு, மத்தியானம் சாப்பாடு, இடையில ஜூஸ் காய்கறிலாம் வேலை போட்டு ஜூஸ் கொடுத்துருக்காங்க. குஞ்சி பொறுப்பு இதெல்லாம் போட்டு ஊற போட்டு மிஷின் அடித்து பேசணும் போட்டு எல்லாம் சாப்பிடுவோம். முட்டை சாப்பிடுவேன். நைட்டுக்கு இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதுவும் சாப்பிடுவேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ஊட்டச்சத்து இனி நான் கலப்பிச்சுட்டு வந்துடுறேன். எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தேன் அந்த காலத்தில் அதுதான் சமயம். சொல்லுங்க. வணக்கம், என் பேர் ரித்திக். கிட்டம்மா பாட்டியோட பேரம் தான் நான். இப்போ வெயிட் லிஃப்டிங் தூக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்களோட பேரம் தான் நான். ஸோ ஆக்சுவலாக என்ன பாட்டிக்கு எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என் தம்பி சின்ன தம்பி தான், அவங்க கூட தான் இருக்கான் சின்ன வயசுலேருந்து. அவனும் வந்து பவர் லிஃப்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் வந்து வீட்லேயே எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்து பாட்டிக்கு ஒரு ஆர்வம், சரி நம்மளும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி பார்க்கும்போது பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வெயிட்லாம் தூக்காம தம்பி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணுறது, அரிசி மூட்டையை தூக்கிட்டு வர்றது, 25 கிலோ அரிசி மூட்டை இருக்கும், அதை தூக்கி இப்படி இடுப்பில் இங்கே வச்சுப்பாங்க, அது தூக்கி நடந்து வருது. குடம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 குடம் தண்ணி சேர்ந்துட்டே இருப்பாங்க, போய் போய் வந்து உப்பு தண்ணி. ஸோ அந்த மாதிரிலாம் பாட்டி வந்து நம்ம ஏஜென்ட் பண்ணுற வேலையே பாட்டி கொஞ்சம் காவாசியாச்சு இந்த 82 வயசில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பைராக இருந்துச்சு. அப்புறம் நாளாக நாளாக அவங்களும் தம்பி கூட சேர்ந்து வெயிட் தூக்கி பார்க்குறேன்னு கேட்டு தம்பி அவங்கள கொஞ்சம் நாளாக வந்து இப்படி தூக்குங்க அமிச்சு அப்படி தூக்குங்கன்னு ட்ரெயின் பண்ணான். ஸோ அந்த இடத்துல நல்லா தூக்குனாங்க. சரி ஓகே, இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு நல்ல ஒரு சர்டிஃபைடான ஒரு கோச்சாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரெயின் பண்ண ஒரு பவர் லிஃப்டர் கோச் பல்லடத்துல இருக்காங்க, அங்கே ஜிம் தான் நான் போயிட்டுருக்கேன், பீப்புள் ஜிம். ஸோ அவர்கிட்ட கூட்டு போய் பார்க்கும்போது பாட்டியை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அவங்க ஃபுட் ஆகாரங்களை எப்படி இருக்குது, பாட்டியோட ஹெல்த்தெல்லாம் எப்படி இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணிட்டு அவர் நெக்ஸ்ட் பாட்டிக்கு ட்ரெயின் பண்ணார். ஒரு 20 to 30 நாள் இருக்கும் ட்ரெயின் பண்ணாங்க. ட்ரெயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி நல்லா வெயிட் தூக்க ஆரம்பிச்சு நல்ல ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை வச்சு நாங்கள் கோயம்புத்தூர் நடந்த காம்படிஷன் போனோம். ஸோ பாட்டி அங்கே வின் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போது நீங்கள் பாட்டு இருக்கிற எல்லா வீடியோஸ் எல்லாமே.